பாப்பு கண்ணா லிசன் ஹியர் திஸ் சூபி தெரசா கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம் காண்க மூணு கணக்கு இருக்குது இல்லைங்க அதனாலதான் அவங்க கீழ்கண்ட கோவைகளின் வர்க்க மூலம்னு கொடுத்துருக்காங்க முதல் உட்பிரிவு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன் இந்த கணக்கை கொஞ்சம் படிச்சு பாருங்கடா கண்ணா 16x² + 9y² - 24xy so xy வந்துருச்சு plus 24x minus 18y plus 9 இது வரைக்கும் நான் கொஞ்சம் கணக்கு புரியாத மாதிரியே இருந்துச்சு 9 கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு நாம எப்பவுமே வர்க்கமூலம் காணணும்னாலே காரணிப்படுத்துதல் தெரியணும் ஏன்னா இரண்டு காரணிகளுக்கு ஒரு காரணி எடுக்கணும் ரைட்டுங்களா அப்ப நமக்கு அதே மாதிரி இயற்கணித முற்றொருமைகள் தெரிஞ்சிருக்கணும் புரியுதுங்களா இயற்கணித முற்றொருமைகள் இது எந்த முற்றொருமையே வந்திருக்குன்னா முதல் கணக்கை மாத்தி எழுதுங்க இப்ப 16x² முதல் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் 9 y ஸ்கொயர் இந்த பிளஸ் 9 இங்க கொண்டுக்கிறேன் பிளஸ் 9 புரியுதுங்களா அடுத்தது என்ன பண்ணிக்கிறேன் நல்லா கவனிங்க பிளஸ் மைனஸ் 24xy பிளஸ் 24x பிளஸ் மைனஸ் 18y இப்ப இது எதை போல இருக்குது எந்த ஐடென்டிட்டி எந்த இயற்கணித முற்றொருமை மாதிரி இருக்குது யாராவது ஒருத்தர் வேற கலர்ல எழுதுங்க வெரி குட் என்னடா கண்ணா x² இல்லடி a² கொடுக்கோ a² + b² + c² + 2ab + 2bc + 2ca equal to a plus b plus c the whole squared. பாப்பா இந்த 9 இங்க கொண்டு போகவும்னா எனக்கு இது கொஞ்சம் புரிஞ்சுது புரியுதுங்களா இங்க கடைசியிலேயே வச்சு மாத்தி எழுதினாலும் தப்பு கிடையாது புரியுதுங்களா புரிஞ்சுதா புரியலையா அதனால இந்த அமைப்புல இருக்கு அப்ப முத இத இந்த அமைப்புல மாத்திக்கணும் இந்த அமைப்புல நீங்க என்ன பண்ணிக்கணும் மாத்திக்கணும் அப்ப இது என்ன பண்றேன் 4x the whole squared. இப்ப a வந்துருச்சா அடுத்த b என்ன 3y the whole squared bracket கண்டிப்பா போடணும் அடுத்த என்னது இங்க bracket தேவை இல்ல இருந்தால அண்டர்ஸ்டாண்டிங்காக 3² இப்ப a வந்துருச்சு b வந்துருச்சு c வந்துருச்சு இப்ப அதுக்கேத்த மாதிரி பிரிச்சு எழுதுனா இந்த இடத்துல நமக்கு நம்பர் தெரியும் ஏன்னா இங்க மைனஸ் வருது இங்க என்னடி கண்ணு வருது மைனஸ் வருது அப்ப ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருக்குது எந்த இடத்துல மைனஸ் வருதுன்றதை நீங்க நல்லா பாருங்க இங்க yல வந்திருக்குதா இங்கேயும் y வந்திருக்கா இங்கேயும் y வந்திருக்குதா வந்திருக்கா வரலையா இங்க y வந்திருக்கா இங்க y வந்திருக்கா புரியுதா புரியலையா இப்ப போட்டு பாப்போம் கரெக்ட்டா வருதான்னு வேற கலர்ல அதனால கொடுக்கறேன் இந்த இடத்துல என்னது மைனஸ் இந்த இடத்துல என்னடி கண்ணு மைனஸ் ஒரு நிமிஷம் ரைட்டா மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டீங்க ரைட்டுங்களா இப்ப இங்க பாருங்க 2 பெருக்கல் a என்னடி கண்ணு 4x b என்ன மைனஸ் 3y இப்ப பாரு மைனஸ் 24xy வருதா இல்லையான்னு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ரெண்டாங்க 8 8 3 24 xy வந்துருச்சு ஆன்சர் புரியுதா எப்படி எடுத்தேன்னு அதனாலதான் மிஸ் இத பிரிச்சு இப்படி எழுதுன உள்ள இங்கேயும் y வருது இங்கேயும் y வருது அதனால இத மைனஸ் எடுத்துக்கிட்டேன் சரியாடாக்கண்ணா அடுத்தது பிளஸ் 2 பெருக்கல் இத கண்டுபிடிச்சாதான் இத கண்டுபிடிச்சிட்டா இங்க ஆன்சர் டைரக்டா போயிடலாம் இருந்தாலும் புரிதலுக்காக முழுமையா மிஸ் எழுதுறேன் இத வேற ஒண்ணும் இல்ல 2 × b என்னடி கண்ணு இந்த இடத்துல மைனஸ் 3y சி என்னடா கண்ணா 3 இப்ப கவனிங்க இந்த இடத்துல இப்ப இப்படி வச்சா நமக்கு என்ன வந்துச்சு மைனஸ்னு வருது புரியுதுங்களா இங்க பாருங்க வருதா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 2 3 6 6 3 18 சோ இந்த டம் வந்திருக்கு நமக்கு
புரியுதா? என்னது இந்த டேர்ம் வந்திருக்குது இப்ப. அதனால இடம் இங்க வரணும், இது இந்த டேர்ம் இங்க வரப்போகுது, அவ்வளவுதான். புரியுதுங்களா? இது வந்து என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி வரணும்ன்றதுனால இது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு தொடக்கத்துல எழுதிட்டேன். நான் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியே கணக்கு செய்யறேன், நல்லா புரிஞ்சுக்க. எனக்கு தெரியுது நான் பாட்டு போட்டவள் இப்ப இப்படிதான். இப்ப இது வந்து ஓரளவு குழந்தையால கண்டுபிடிச்சிட முடியும், ஆனா இந்த இடத்துல வரிசையா எது வரும்னு உன்னால சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனால இப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நல்லா கவனி, இந்த இந்த டேர்ம் இங்க வந்துருச்சு. அடுத்தது பிளஸ் டூ சி ஏ, ரெண்டு பெருக்கள் சி என்னடிக்கணு, மூணு பெருக்கள் ஏ என்னடாக்கண்ணா, நாலு எக்ஸ் கரெக்டா வருதான்னு பாருங்க. ரெண்டு மூணு ஆறு, ஆறு நாங்க இருபத்தி நாலு, பிளஸ் இருபத்தி நாலு எக்ஸ். புரிஞ்சுதாடி கண்ணு? அப்ப ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஏ என்னடா கண்ணா, நாலு எக்ஸ். புரியுதுங்களா? இங்க நல்லா கவனிங்க, ஏ பிளஸ் பி, பி என்ன மூணு ஒய், பிளஸ் சி, சி என்ன மூணு த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலா இதை எப்படி எழுதிக்கலாம், நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர். இப்ப வர்க்கமூல குறி இன்னும் போடல, நான் முதல்ல இதை கண்டுபிடிச்சு மட்டும் வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? ஏன்னா இத ஃபுல்லா ரூட் போட்டினா ரொம்ப கஷ்டம், அதனால முதல்ல இத மாடிஃபை பண்ணி எழுதிக்கிட்டேன் நான் இப்ப. புரியுதுங்களா? இந்த இது கோவைய எப்படி எழுதிட்டேன், இதுக்கு சமம். இந்த கோவை எதற்கு சமம், நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு த ஹோல் ஸ்கொயருக்கு சமம்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ரூட் ஆஃப், புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? ரூட் ஆஃப் இப்ப அதாவது தெரியணுன்றதுனால இதை எழுதுற, இல்லாட்டி இதை மட்டும் எழுதினாலே போதும். பதினாறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ஒய் பிளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் மைனஸ் பதினெட்டு ஒய் பிளஸ் ஒன்பது ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு த ஹோல் ஸ்கொயர். அடுக்குகள் வந்து அதுல பாதின்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு என்ன, மதிப்பு மட்டு மதிப்பு, அதை மறந்துடவே கூடாது. மட்டு மதிப்பு கண்டிப்பா மிகை மதிப்பு தான் வர்றப்ப, நாலு எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு, இந்த மட்டுக்குறி இருக்கணும், மிகை மதிப்பு மட்டுமே. ஏன், ஒரு மிகை மெய்யெண்ணின் வர்க்கமூலம், ஒரு மிகை மெய்யெண்ணின் வர்க்கமூலம் எப்படி வரும், ஒரு மிகை எண்ணினுடைய வர்க்கமூலம் எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால், ஒரு எண்ணை அதே எண்ணால பெருக்கணும். புரியுதுங்களா? அப்ப கொடுக்கப்பட்ட மிகை எண் கிடைக்கணும். புரியுதுங்களா? எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கொடுக்கப்பட்ட மிகை எண் கிடைக்கிறதோ அந்த எண் ஆகும். ஒண்ணுல அடிகன் இவ்வளவு பெரிய இதெல்லாம் சொன்னோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் புரியாத மாதிரியே தெரியும். ஜென்ரலா சொல்றோம் பாருங்க, ரூட் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இதுதான் வேணும். அப்ப இது என்னது, மாடுலஸ் ஆஃப் கியூ ஆஃப் எக்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. புரியுது? இதனுடைய மிகை மதிப்பு மட்டுமே. அப்ப கியூ ஆஃப் எக்ஸ் இன்டு கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, பி ஆஃப் எக்ஸ். புரியுதாடா கண்ணா? அதனால ஒரு மிகை மெய்யெண்ணின் வர்க்கமூலம் ஆனது எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கினால் கொடுக்கப்பட்ட மிகை மெய்யெண் கிடைக்கிறதோ, அப்ப பாசிட்டிவ் தான் நம்ம எடுக்கிறோம். எடுக்கிறதே என்ன எடுத்திருக்கிறோம், இங்க ஒரு மிகை மெய்யெண்ணின் வர்க்கமூலம், அதனால நமக்கு மிகை தான் வரணும். எந்த எண்ணை அதே எண்ணால பெருக்குனா நமக்கு அது கிடைக்குதோ. புரிஞ்சுட்டீங்களாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியல? அதனால இந்த மாடுலஸ் குறிய விடாதீங்க. மட்டு தனி மதிப்பு, மட்டு மதிப்பு தனி மதிப்பு, அதுக்கு இன்னொரு பேர் மட்டு மதிப்பு தனி மதிப்பு. எப்பவுமே இது என்னன்னா பூஜ்யத்தில இருந்து கணக்கிடுற மாதிரி, வேற ஒண்ணும் இல்ல. பூஜ்யத்தில இருந்து இப்ப ஒன் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு, இது என்னது ஒன்னு ரெண்டு மூணு. இப்ப மாடுலஸ் ஆஃப் மூணு அப்படின்னாலும் தொலைவு பூஜ்யத்திலிருந்து தான் அதனுடைய தொலைவு, என்ன தொலைவு மூணு. அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் மைனஸ் மூணுனாலும் பூஜ்யத்திலிருந்து அதனுடைய தொலைவு என்ன, மூணு தான். அதனால பூஜ்யத்திலிருந்து, புரியுதுங்களா, பூஜ்யத்திலிருந்து கண்டுபிடிக்கிறோம் நம்ம, அதுதான் பூஜ்யத்திலிருந்து தொலைவாக அந்த எண்ணின் தனி மதிப்பை கொள்ளலாம், அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது.
பூஜ்யத்துல இருந்து அந்த தொலைவை மட்டும் நம்ம கணக்கிடுறோம். அதனால இதுல என்ன வரக்கூடாது, குறை வரக்கூடாது மட்டும். ஏன் இவ்வளவு விளக்கங்கள் மிஸ் குடுக்கறானே, இந்த மாடுல விட்டுறாங்க நிறைய குழந்தைங்க. அப்ப என்ன இது ஃபுல்லா மார்க் புரியுது அடிக்கணும். செகண்ட் சப் டிவிஷன் பாக்கலாமா? இதுதாங்க ரெண்டாவது கணக்கு. வர்க்க மூலம் கண்டுபிடி. வர்க்க மூலம் நான் என்ன பாருங்க, ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மூணு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மூணு எக்ஸ் பிளஸ் ஒன் இதனுடைய வர்க்க மூலம். முதல் இதை என்ன பண்ணிக்கணும், காரணிப்படுத்திக்கணும். இதை என்ன பண்ணிக்கணும், காரணிப்படுத்தணும். சரியாடா கண்ணா? இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்னு. ஃபர்ஸ்ட் என்ன அடிக்கணும், ஆறு பெருக்கல் மைனஸ் ஒன்னு. அப்ப என்ன கிடைக்கும், மைனஸ் ஆறு. பெருக்குனா மைனஸ் ஆறு கிடைக்கும், ரைட்டுங்களா? அதே இரண்டு எண்களை கழித்தால், புரியுதுங்களா? கழித்தால்ன்ற வார்த்தை ஏன் சொல்ற, அப்ப குறிகள் மாறி வரும்னு அர்த்தம். கழித்தால் எக்ஸினுடைய கெழு கிடைக்கணும். என்னது எக்ஸினுடைய கெழு, பிளஸ் ஒன்னு. அப்ப ஓர் ஆறு ஆறு வராது, ஆறுல ஒன்ன கழிச்சா வராது. மூணு ரெண்டு ஆறு, மூணுல ரெண்ட கழிச்சா வரும். அப்ப மூணு ரெண்டு கழிக்கணும்னு சொல்லிட்டேன், அதனால குறிகள் மாறி வரணும். ஒண்ணுக்கு பிளஸ் குறி வரும், ஒண்ணுக்கு மைனஸ் குறி வரணும். எதுக்கு பிளஸ் குறி வரணும், எக்ஸினுடைய கெழு என்ன இருக்கு, பிளஸ். அப்ப பெரிய எண்ணுக்கு தான் பிளஸ், ஏன்னா மூணுல இருந்து ரெண்ட கழிச்சா பிளஸ் ஒன்னு. பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், மூணு ரெண்டு ஆறு, கரெக்டா? அப்ப என்ன அர்த்தம், இங்க மூணு பிளஸ் மூணு மைனஸ் ரெண்டு. இப்படியே எழுத முடியுமா, காரணி எழுத முடியாது, ஏன்னா ஆறால பெருக்கி இருக்கும். அப்ப இதை எதால வகுக்கணும், ஆறால வகுக்கணும். புரியுதா, எதால வகுக்கணும், ஆறால வகுக்கணும். அப்ப என்ன அர்த்தம், இது ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு, ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு. அப்ப இது மைனஸ் ஒன்னு, புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இங்க என்ன கிடைக்குது நமக்கு, மை இது பிளஸ் ஒன்னு பை ரெண்டு. அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் பிளஸ் ஒன்னு பை ரெண்டு. இங்க என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை மூணுன்னு அர்த்தம். இப்ப இதை பெருக்கிக்கலாமா, பெருக்கலாமா, பெருக்கூடாது? அப்ப இது என்ன வரும், ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு. இது என்ன வரும், மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியாடா கண்ணா? ரைட்டா, ரைட்ல. இது மாதிரி தனியா கண்டுபிடிச்சுக்கோங்க ரஃப் காலத்துல. ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு பெருக்கல் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, ரைட்டா? இது ஈஸி, ரொம்ப ஷார்டஸ்ட் வே இதுதான். அதுவும் இதை பார்த்துட்டோம்னா டக்குன்னு இதுலயே சொல்லி சொல்லிடுவோம், ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, இந்த ஸ்டெப்லயே சொல்லிடுவோம். அடுத்தது பாருங்க, மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்னு, மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்னு. அப்ப என்ன அர்த்தம், மைனஸ் மூணு பெருக்குனா மைனஸ் மூணு கிடைக்கணும். கழித்தால், ஏன்னா கழித்தல் தான் வருது, கழித்தால் பிளஸ் ரெண்டு கிடைக்கணும். அப்ப என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல, மூணோன் மூணு போட்டு பாக்குறேன் நான், மூணோன் மூணு, மூணுல ஒண்ணு போச்சுன்னா ரெண்டு. அப்ப என்ன அர்த்தம், இது இது பிளஸ் மூணு, இது மைனஸ் ஒன்னு, ஏன்னா மூணுல இருந்து ஒன்ன கழிச்சா அப்பதான் பிளஸ் ரெண்டு கிடைக்கும். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், மூணோன் மூணு. இப்ப டைரக்டா எழுதுறாமா, எழுத முடியாது, அதனால பிளஸ் மூணு கமா மைனஸ் ஒன்னு. இதை எதால வகுக்கணும், எதால பெருக்கணும், மூணால பெருக்கணும். அதனால இதை எதால வகுக்கணும், மூணால வகுக்கணும். இப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, ரைட்டா? அப்ப இது என்ன வரும், ஒன்னு பிளஸ் ஒன்னு கமா இது மைனஸ் ஒன்னு பை மூணு. அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் பிளஸ் ஒன்னு எக்ஸ் மைனஸ் ஒன்னு பை மூணு. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒன்னு, இது மூணு எக்ஸ் வந்துருமா பெருக்கும் போது, அப்ப மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. சரியாடா கண்ணா? சரியா, சரியில்லையா? எக்ஸ் பிளஸ் ஒன்னு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இத பார்த்தோன்னே எனக்கு இங்க க்ளூ கிடைச்சிருச்சு, அடுத்தது என்ன வரும், ஏன்னா மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு மூணு எக்ஸ் மைனஸ் ஒன்னு வந்துருச்சு. ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு இன்னொரு ஜோடி வரணும், எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு இன்னொரு ஜோடி வரணும். அதுதான் அப்படியே எழுதிட வேண்டாம், கண்டுபிடிச்சுக்கலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலான்றது சொல்றேன். அதே மாதிரிதான் ரெண்டு பெருக்கல் ஒன்னு என்னது, ரெண்டு, புரியுதுங்களா? ரெண்டு பெருக்கல் ஒன்னு, ரெண்டு பெருக்குனா பிளஸ் ரெண்டு கிடைக்கணும். அதே இரண்டு எண்களை கூட்டினால் மூணு கிடைக்கணும். அப்ப ரெண்டோ ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு, ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா என்ன வரும் நமக்கு, மூணு வரும், புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இதை ரெண்டால பெருக்கி இருக்கிறோம், அப்ப ரெண்டால வகுக்கணுமா இல்லையா? இப்ப ரெண்டு பை ரெண்டு
கமா 1/2. இப்ப இந்த ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகுமா? ஆகுமா? ஆகாதா? ரைட்டா? அப்ப என்ன வரும்? 1 ரைட்டா? அப்ப 1, 1/2. அப்ப என்ன அர்த்தம்? x plus 1 பாரு. இங்க தான சொன்னா x plus 1 வந்துருச்சா? அடுத்து x plus 1/2. அப்ப இந்த ரெண்டு இங்க போகுமா? x plus 1 அப்படியே எழுதிக்கோங்க. இது என்ன வரும்? 2x plus 1. சரியாடா கண்ணா? x plus 1 பெருக்கல் 2x plus 1. சரியா? இப்ப பாருங்க, இரண்டு இதுக்கு நான் உங்களுக்கு புரியறதுக்காக கலர்ல போடுறேன். இப்போ 2x plus 1, 2x plus 1. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? புரியறதுக்காக கலர்ல எழுதுறேன் மிஸ். இடம் மாத்தி எழுதுறனா எழுதுங்க, இல்ல டைரக்டா ஆன்சர் எழுதுறனால எழுதுங்க. 2x plus 1, 2x plus 1. இப்ப இங்க என்ன போடணும்? கண்டிப்பா மட்டும் மதிப்பு இருக்கணும். 2x plus 1 மிகை மதிப்பு மட்டுமே. மட்டு போடாம எழுதக்கூடாது. ஏ ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன் நான், ரைட்டா? அடுத்தது எது? வேற கலர்ல போடுறாரு. 3x minus 1, 3x minus 1. அப்ப 2 3x minus 1 இருக்கா? அப்ப 1 எழுதிக்கலாமா? 3x minus 1. அடுத்தது x plus 1, x plus 1. சரியா அடிக்கணு? அப்ப என்ன வரும்? x plus 1. புரியுதா? புரியலையா? ரைட்டா? ஈஸியா? வெரி குட். கவனிடிக்கணும். மூணாவது கணக்கு கொஞ்சம் பெரிய கணக்கு, இடம் பத்தாது, அதனால அடுத்ததுல போடலாம்.